எல்லாத்துக்கும் குட் மார்னிங். என் பேர் செந்தில் முருகன் சண்முகவேல். நான் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து நன்றியை தாண்டி நிறையவே சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நான் மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற எல்லாருக்கும் இன்ஸ்டியூட்டோட கான்ட்ரிபியூஷன் என்ன, நம்மளோட லைஃப்பில் இன்ஸ்டியூட் எவ்வளோ முக்கியமான இடத்துல அவங்க பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. இங்கே இவ்வளோ பேரை கூட்டி ஒரு மீட்டிங் நடத்துகிறதே இப்படி இருக்கும்போது, நம்ம இவ்வளோ பேருக்கும் இங்கே ஸ்டடி கால் கொடுக்கறது, ஸ்டடி காலுக்கான ரெஸ்ட் ரூமு எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி இன்ஸ்டியூட் செய்கிறது இருக்கு இல்லையா. எல்லாருமே நீங்கள் கும்புற கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா இப்படி ஒரு இன்ஸ்டியூட் நம்மளை தவிர நிறைய பேருக்கு கிடைக்கல, கட்டாயமாக கிடைக்கல. ஏன்னா நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு வரம். நிறைய பேருக்கு என்னோட லைஃப்லேயும் கூட நிறைய விஷயங்கள் நமக்கு இது கிடைக்கல, அது கிடைக்கல அப்படிங்கிற நிறைய வருத்தங்கள் இருந்தால் கூட நிறைய கிடச்சிருக்கு. ஆ, நிறைய கிடச்சிருக்கு. அதை நம்ம கவனிக்கணும். ஏன்னா சில பேருக்கு வந்து கை இல்லை, சில பேருக்கு கால் இல்லை, சில பேரால் தெளிவாக சிந்திக்க முடியல. எல்லா குறைகளும் எல்லாத்துக்கும் இருக்குது, நிறைய பேருக்கு சொல்கிறேன். அப்போ அதெல்லாம் நமக்கு கரெக்டாக கிடச்சி நம்ம இந்த இடத்துல வந்து உட்காரதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி தந்த இந்த இன்ஸ்டியூட்டுக்கு என் சார்பாகவும் உங்கள் எல்லார் சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு கரகோஷத்தை கொடுங்க. இன்ஸ்டியூட்டுக்கு நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ரொம்ப 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 ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். எந்த அளவுக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா, ஒரு 50% மார்க்குக்கும் கீழே எடுக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட். கடைசி பெஞ்சிலே உட்கார மாட்டோம், முத பெஞ்சுக்கும் வர முடியாது, பயமாக இருக்கும். அதனால் சென்டராக பார்த்து உட்காந்துக்கிட்டோன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதனால் சேஃபான இடத்துலையே உட்காந்துக்கிறது, எந்த வாத்தியார் கண்ணுலையும் படாத அளவுக்கு அப்படி பின்னாடியே பதுங்கியே போகிறது, இதெல்லாமே நம்ம சின்ன வயசுலேருந்தே அப்படி பழகி அப்படியே வந்துச்சு. இன்ஸ்டியூட்டுக்குள்ளே வந்தவுடனே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது, இங்கே பின்னாடி போகிறதுனாலையும் பலன் இல்லை, பதுங்கிறதுனாலையும் பலன் இல்லை, எங்கே தான் வரணும், முன்னாடி தான் உறுதியாக வந்தாகணும் அப்படிங்கிறதுல இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஒரு 4வது நாள் முதலாக மொத பெஞ்சில் வந்து உட்காருவோம். மொதல் பெஞ்சு எப்பவும் ஃப்ரீயாக தான் இருக்கும், நீங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, எப்பவும் ஃப்ரீயாக தான் இருக்கும். நான் மட்டும் தான் வந்து உட்காருவேன். அதுக்கப்புறம் நம்ம மொதல் பெஞ்சில் வர 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 அந்த மொதல் பெஞ்சுக்கான ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே கிரியேட் ஆனாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அதுக்கிடையில் கொரோனா, இந்த கொரோனா வந்து லைஃபையே புரட்டி போட்டுருச்சு. ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, கிட்டத்தட்ட 2.5-3 வருஷம் கொரோனாவில் காலி டோட்டலாக. அப்போது அது ரொம்ப ஸ்ட்ரகிள். அந்த கொரோனா டயத்தில் நம்ம இங்கே இருக்கலாமா, இல்லாட்டி இந்த வடிவேலு கிளிஜோசியம் பார்ப்பார்ல, இங்கே இருக்கலாமா, துபாய்க்கே போயிடலாமா, அந்த மாதிரியெல்லாம் தோண ஆரம்பிச்சிட்டு. கிளிஜோசியம் மட்டும் தான் பார்க்கல, அது மட்டும் தான் குறை. அப்போது அப்படி தான் இருந்தது அந்த காலகட்டங்கள். அதை தாண்டி வர்றதுக்கு அப்படி தான் மைண்டும் வேலை செஞ்சுது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம படிச்சிட்டோம், படிக்க ஆரம்பிச்சிட்டோம், நம்ம அதை படிக்கிற ப்ராசஸ் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு. ஸோ நம்ம அந்த தெரிஞ்சுட்டு அதை அப்படி கண்டினியூவாக பண்ணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பித்தோம். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட், முக்கியமாக டவுசர் போட்ட காலத்தில், அதுக்கு முன்னாடி இருந்தே சொல்லலாம், அப்போ இருந்து இருக்கக்கூடிய நண்பன் ராஜேஷ் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கரகோஷத்தை கொடுத்துருங்க, வந்திருக்காரு, அவருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லா காலகட்டத்திலையும் கூட இருந்திருக்காரு, எல்லா ஏற்றத்திலையும் எல்லா இறக்கத்திலையும், இறக்கம் சொல்ல முடியாது, விழுதல். திரு ராஜேஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ரொம்ப நன்றி. வாங்க. ரொம்ப நேரம் பேசல, 2 மினிட்ஸ் தான் முடிச்சிடலாம், ஏன்னா எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும் இல்லையா. அப்போ ரொம்ப பெரிய சப்போர்ட்டு தான். இதெல்லாம் நான் என்னோடய லைஃப்பில் நடந்ததை சொல்லியிருக்கேன். எனக்கு முன்னாடி அப்பா அம்மா அவங்களோட ஸ்ட்ரகிள்லாம் ரொம்ப எல்லா பயங்கரமான ஸ்ட்ரகிள், ஏன்னா அதெல்லாம் ரொம்ப வறுமையை தாண்டி வந்த காலகட்டங்கள். கடுமையான உழைப்பாளி, கடுமையாக உழைச்சிருக்காங்க, ஆனால் வறுமையை தாண்டி வர்றதுக்கு அது எக்கச்சக்க பிரச்சனைகள். அம்மாவோட உழைப்புங்கிறது வந்து சும்மா சாதாரணமானது இல்லை. அப்பா வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் 90ல் பிறந்தேன், ஒரு 2000 காலகட்டத்திலே அப்பாவோட தெம்பு நல்லா குறைஞ்சிருச்சு, அவங்களால வேலைக்கெல்லாம் போக முடியல. என்னோடய அக்கா, எனக்கு 3 சிஸ்டர், 3 பேர் அக்கா தான். அதனால் எனக்கு எங்கள் அம்மாவோட சேர்த்து என் அக்கா எல்லாம் சேர்த்திங்கன்னா 4 அம்மா மொத்தம், 4 பேரும் என்னை தூக்கி தூக்கி வளர்ப்பாங்க. நான் தட்டிலெலாம் சாப்பாடு வைக்க வேண்டாம், அவங்களே ஊட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி குறை இல்லை, ஒரு பையனாக நான் இருந்ததில் எனக்கு எந்த குறையும் இல்லை, என்னை ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த டயத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள், வறுமை இருக்கட்டும், வீட்டில் சாப்பாடில் அதெல்லாம் பேசக்கூடாது தான், இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அந்த மாதிரி வறுமையான காலகட்டங்களில் சாப்பாடு வீட்டில் கொஞ்சமாக இருக்கும், அதை அந்த ஒரு கை சாப்பாடை எனக்கு கொடுத்துட்டு அந்த தண்ணி அவங்க குடிப்பாங்க, அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன்.
ஒரே ஒரு சாக்லேட் வாங்கி அதை ரெண்டாக பிச்சு எங்கள் அக்கா எனக்கு ரெண்டாவது அக்கா மூணாவது அக்காவுக்கும் எனக்கும் கொடுத்துட்டு அவங்க அந்த சாக்லேட்டை சாப்பிட கூட மாட்டாங்க. திரு செந்தில் முருகன் அவர்களின் பெற்றோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பூபதி நீனு வா. அப்போ அந்த மாதிரி ஸ்ட்ரகிளான காலகட்டங்கள், நண்பன் பூபதி சக்தி நண்பரால் வர முடியல, அது எங்களாத்துக்கெல்லாம் காட்ஃபாதராக இருந்த எங்கள் கார்த்தியனால் இன்றைக்கி சில காரணங்களால் வர முடியாமல் போயிடுச்சு. இவங்க எல்லாருமே இந்த இன்ஸ்டியூட்டுமே என் லைஃப்பில் இவங்க எவ்வளோ முக்கியமான நபர்களோ அதே இடத்துல இன்ஸ்டியூட்டும் எனக்கு உறுதியாக இருக்குது. அதை நான் அதை மறுக்கவே முடியாது. ஏன்னா இன்ஸ்டியூட் இல்லாட்டி இங்கே ஸ்டெடிகால்னு ஒன்று இல்லாட்டி நம்ம வந்து இங்கே உட்காந்து படிக்கிறதுக்கான அந்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுறது, இங்கே வந்து உட்காந்தாலே எல்லோரும் படிக்கிறத பார்க்கும்போது நமக்கு அதில் உருவாகக்கூடிய அந்த ஒரு ஆரா அது உருவாகி அதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம படிக்க ட்ரை பண்ணும்போது அதுக்கான விளைவு தான் அது. எப்போவுமே நீங்கள் எதை வேணாலும் விட்டுருங்க, நீங்கள் கொடுத்த உழைப்பு உங்களை ஒருபோதும் கைவிடாது. உண்மையாக நேர்மையாக உழைச்சிக்கிட்டே இருங்க, உங்கள் உழைப்புக்கான பலன் இன்றைக்கி வராது, அதுக்காக வராமே போகாது. ஒரு விதை போடுறோம், தண்ணி ஊற்றணும், மறுநாளே முளைச்சிடுது, டெய்லி ஊற்றணும், மறுநாள் ஊற்றணும், ஊற்றிட்டே இருக்கணும், அது வரும். அந்த உழைப்பு மட்டும்தான் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டும். இதுவும் ஆரம்பம் தான், இன்னும் குரூப் டூ குரூப் ஒன் அடுத்தடுத்த ஸ்டேஜை நோக்கி போக வேண்டியிருக்கு. அதுக்கும் இன்ஸ்டியூட்டோட சப்போர்ட்டை நாங்கள் எப்போவும் எதிர்பார்க்குறோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் வாட்ச்மேன் முதற்கொண்டு, ஏன்னா நாங்கள் வரும்போது அவர் எங்களை தம்பி அவங்ககிட்ட எங்கே விடாதீங்க பாரு அந்த உடலனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டு போயிடுவோம். அதெல்லாம் அவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலியோட ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான் இந்த ஃபங்க்ஷனை நான் பார்க்குறேன். உங்கள் வெற்றி பெற்ற எல்லாருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நீங்களும் என்னை வாழ்த்துங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.